இப்போது நான் வந்து இடையில வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்த் இந்தியா போக வேண்டியிருந்தது. அதான் நார்த் இந்தியாவுக்கு போய் அங்கே ஒருத்தங்க வந்து நம்மளுடைய கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த இடத்துக்கு நான் போய் சரி இங்கே வந்து மொழி வேறையாக இருந்துட்டுருக்கு நம்ம போவோமே அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க பூரா நம்மளுடைய நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அற்புதமானவர்கள். அவங்க வீட்டுக்கு போனால் எல்லா வீடுகள்லேயும் பார்த்துட்டேன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த நவகிரக கோலம் போட்டிருக்காங்க, வீட்டுக்கு முன்னாடி அந்த ஓம் அப்படிங்கிறது எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டை திறந்த உடனே பார்த்துட்டிங்கன்னா குபேரர், அதே மாதிரி மகாலட்சுமி, பிள்ளையார் வச்சு விளக்கை வச்சு அந்த கலசம் வச்சு ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம என்னென்ன சொன்னோமோ அத்தனையும் வச்சுருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து ஆரம்பிக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளாட்லேயே ஒருத்தர் தான் ஆரம்பித்தாங்க. இப்போது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் கடைபிடிச்சுட்டு இருக்கோம் சார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேற்று மொழிகள் கொண்ட அவர்களும் சொல்கிறாங்க, இவர்களும் சொல்கிறாங்க. சப்போஸ் எங்களுக்கு இந்த பாஷை புரியலை அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு பண்ணிக்கிறேன், எங்கள் லைஃப்பில் பெரிய 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 வெற்றியாச்சு, அதனால தான் நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உங்களை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வைத்தாங்க. ஒரு அற்புதமான சத்சங்கம் நம்ம கொடுத்தோம், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, மன திருப்தியும் ஆச்சு. இதெல்லாம் எதை கொண்டு நிகழறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேரம் தாங்க. நேரம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் கேட்டுடும். அந்த நல்ல விஷயத்தை நம்ம வந்து கடைபிடிக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். இப்பத்து நேரம் அப்போ கேட்டுருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இறைவன் நல்ல விஷயத்தை புகுத்துறான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதையே எடுத்து செல்ல முடியும். எப்போ மாறுறது எப்போ மாறுறதுங்களோட இப்போ இந்த செகண்ட் மாறுறது தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் இப்போது போன இந்த ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப அழகாக அது பெரிய உதாரணமாக காண்பித்தது. அவர்கள் பார்த்து ஒவ்வொரு ஆன்மீக தகவலையும் எடுத்து செய்யும் பொழுது அவர்கள் இறைவன் மேல் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அத்தனை பேரும் சிவவரம் வகுப்புலேயும் சேர்ந்துருக்காங்க. அதனால தான் நான் நாட்களையே நம்ம வந்து தள்ளி வைத்தோம். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை, ஸ்ரத்தை, நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா எல்லா காரியங்களும் நம்ம நல்ல விஷயங்கள் தோன்றும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குட்டி ஸ்டோரி நடந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்.